சோபக்கிருத வருடம் மாசி மாதம் 16 தேதி 28/2/2024 புதன்கிழமை நாள் முழுவதும் தேய்பிரை சதுர்த்தி திதியும் காலை 7:33 மணி வரை அஷ்டம் நட்சத்திரமும் பிறகு நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரமும் மரணயோகமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரையும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரையும். கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நாள் சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரகநிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக ரோகிணி, அஷ்டம், திருவோணம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய இந்த மூன்று நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள நாளாக இந்த நாள் அமைகிறது. அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம், வீடு, வாகனம், தொழில் தொடங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், உழவு, விவசாயம் சார்ந்த பணிகளை தொடங்குவது போன்ற அனைத்து விதமான சுப காரிய நிகழ்வுகளுக்கும் மிகவும் ஏற்ற வெற்றியளிக்கக்கூடிய நாளாக மேற்சொன்ன மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த நாள் அமையும். இன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிற அடிப்படையில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆழ்வார், திருநகரி, ஸ்ரீ நம்மாழ்வார், கோவை கோணியம்மன் ஆகிய தலங்களில் ரத உற்சவம். திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை. பொதுவாக இன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதோடு அல்லாமல் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதால விநாயகரை வழிபட சகலவிதமான வினைகளும் நீங்கும், ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது சாலை அமைப்பதற்கு உகந்த தினம், உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற நாள், நோய்க்கு மருந்துண்ண உகந்த தினம், தீச்சை கொடுப்பதற்கு ஏற்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் நிறைய அன்பர்களின் கேள்விகளினுடைய சந்தேகத்திற்குண்டான தொகுப்பாக இன்றைய தினம் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் வந்து தலை, மூளை, நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே தலை மற்றும் மூளை அது சார்ந்த பகுதிகளுக்குண்டான அமைப்பாக வேத ஜோதிடம் சொல்கின்ற பாவகம் லக்ன பாவகம், அதாவது நம்முடைய ஜென்ம லக்ன பாவகம் மற்றும் காலபுருஷ லக்னன் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் பொதுவான தலையை குறிக்கின்ற பாவகமான மேசம், அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னமும் மேச பாவகமும் கடுமையான முறையில் பாவ கிரகங்களின் தொடர்புகளில் இருக்கும் பொழுது சனி, செவ்வாய், ராகு இந்த முக்கூட்டு கிரகங்களின் தாக்குதல் மேசத்திலோ அல்லது ஜென்ம லக்னத்திலேயோ மிக கடுமையாக இருக்கின்ற சூழலில் தலை சார்ந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் தொந்தரவுகள் ஏற்படும். மூளையில் இரத்த கசிவு ஏற்படுதல், மூளை மாற்று அறுவை சிகிச்சை செய்வது மற்றும் அனைத்து விதமான தலை சார்ந்த அமைப்புகளிலும் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும். எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது லக்னாதிபதியும் வலுவிழந்த சூழலில் 6-8 தசைகள் நடைபெறும் பொழுது மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தும். பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்கின்ற அளவுக்கு தலையில் தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கின்ற விஷயமாக இருக்கிறது. ஆகவே இது போன்றதொரு கிரக நிலைகள் இருக்கின்ற அன்பர்கள் சரியான நேரத்தில் மருத்துவரிடம் அணுகி அதற்கான மருத்துவ முறைகளை மேற்கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில் முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்குத்தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு
உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேச ராசி அன்பர்களே, எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உள்ள நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. மிக வலுவானதொரு சூழல்ல தேய்பிறை நிலையில் இருந்தாலும் சந்திரன் இன்றைய தினம் ராசியோடு தொடர்பு கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு துலாம் ராசியில் பிரவேசம் செய்து உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதால ஏற்கனவே ராசியில் குரு அமர்ந்திருக்கின்ற சூழலில் உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகள் அனைத்திலும் நல்லதொரு அனுபவமும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் தோன்றுகின்ற நாளாக மேசராசியினருக்கு இன்றைய நாள் அமையும். மிக சிக்கலான தீர்க்க இயலாத பிரச்சனைகளை கூட மிக எளிதாக தீர்த்து வெற்றி காண்கின்ற நாளாகவும் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. எதிர்பாராத திடீர் தனவரவர்களால் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை பெறுகின்ற நாளாகவும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வழக்கத்தை விட உயருகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. இல்லை என்று உங்களை தேடி வருகின்ற நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து மனம் மகிழ்ச்சி கொள்கின்ற தினமாகவும் மேசராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் விளங்கும். வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிலிருந்து வந்த சாதகமில்லாத சூழல்கள் மந்த நிலை முழுமையாக விலகி மிகப்பெரிய அளவில் அனுகூலமும் லாப சூழல்களும் மேம்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கைவரப்படக்கூடிய சூழலெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாகவே உண்டு. உத்தியோகத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பணிபுரிகின்ற இடங்களில் நல்லதொரு சிறப்பான முன்னுரிமையும் மதிப்பு மரியாதையும் கூடுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதளவில் இருந்து வந்த அனைத்து சாதகமில்லாத எண்ணங்களும் நீங்கி சுறுசுறுப்போடு செயல்பட்டு வெற்றி காண்கின்ற தினமாக மேசத்திற்கு இந்த நாள் அமையும். துன்பம் விலகுகின்ற நாளாகவும் இன்பம் குடிகொள்கின்ற தினமாகவும் மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழல்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிலும் முன்னுரிமை கிடைக்கின்ற தினமாகவும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பக்குவம் அதிகரிக்கின்ற தினமாகவும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வெற்றி காண்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான மாறுபட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் தோன்றுகின்ற தினமாக ரிஷபத்திற்கு இந்த நாள் அமைகிறது. நல்லதொரு வலுவான கிரக சூழல்கள் தொடர்ச்சியாக ராசிநாதனுடைய சாதகமான தன்மை போன்றவைகள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை இன்றைய தினம் அளிக்கியிருக்கிறது. நெருங்கிய உறவினர்களால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த முக்கியமான சகாய உதவிகள் எல்லாம் நிரம்ப கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கூடுமானவரை நண்பர்களினுடைய வட்டம் விரிவடைகின்ற தினமாகவும் பழைய நண்பர்களால் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைப்பையும் அனுகூலத்தையும் நீங்கள் பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மிக சிக்கனமாக செயல்பட்டு இன்றைய தின சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய நாளாக பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய உயர்வை எட்டுகின்ற தினமாக ரிஷபராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. மிக வலிமையான சூழலில் ராசிக்கு 6 இடத்தில் சந்திரன் வந்து கூடுதலாக ராசிக்கு 6 இடத்தை குருவும் பார்க்கிறார் அப்படிங்கிறதால 30 வயதுக்குள் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே தனியார் மற்றும் அரசு துறையில் வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த வண்ணம் நல்லவிதமான ஊதியத்தோடு சிறப்பான இடத்தில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைய தினம் மிக சிறப்பாக உள்ளது. வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு வழக்கத்தை விட லாப சூழல்களும் அனுகூலமான தன்மைகளும் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சமுதாயத்தில் நல்லதொரு பிரபலமாக சிறப்பாக நல்லதொரு பெயரும் புகழோடும் இருக்கின்றவர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அவர்களால் குறிப்பிடத்தகுந்த ஆலோசனைகளும் பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இந்த நாள் இருக்கும். எல்லா நிலைகளிலுமே ரிஷபராசியைச் சேர்ந்த பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே காதல் சார்ந்த அமைப்புகளில் நீங்கள் நினைத்தபடியான அனுகூலமான தன்மைகள் வெளிப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கின்ற இந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் லட்சியமும் லாபமும் ஒருங்கே ஈடேறக்கூடிய தினமாகவும் ரிஷபத்திற்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டாகின்ற தினமாகவும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தினமாகவும் மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிக சாதகமானதொரு சூழலில் இன்றைய தினம் 5 பாவகம் வலிமை பெற்று விளங்குகிறது. குடும்பாதிபதி சந்திரன் இன்றைய தினம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பிரவேசிக்கின்ற சூழலில் அந்த 5 பாவகம் வலிமை பெறுகிறது அப்படிங்கிறதால குறிப்பிடத்தகுந்த சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுகின்ற நாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும்.
குடும்பம், தனம், வாக்கு இந்த மூன்று விஷயங்களிலுமே பெருமளவு நல்லதொரு சாதகமான மகிழ்ச்சியான அனுபவங்களை பெறுகின்ற தினமாக மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. நெருங்கிய நண்பர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் பழைய நண்பர்களால் நல்லதொரு அனுகூலத்தை பெறுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடன் சார்ந்த விவகாரங்களால் மிகப்பெரிய அளவில் மனவேதனையும் துன்பத்தையும் அடைத்து வந்த மிதுனராசி என்பர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குவதற்கான சூழல்கள் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பிடத்தகுந்த ஒரு முன்னேற்றமாக நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த முடியாமல் இருந்த ஒரு சில காரியம் நல்ல விதமாக நிறைவடைகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடால் மிகப்பெரிய அளவில் அவதியுற்று வந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடு அடைகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கமிஷன், தரகு, டிரேடிங் ஏஜென்சி இது போன்றதொரு தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற மிதுனராசி என்பர்களுக்கு அதில் குறிப்பிடத்தகுந்த நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களின் மூலம் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் அனுகூலத்தையும் பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் கூடுமான வரை மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்களால் திருப்தியும் சந்தோஷமும் மேம்படுகின்ற நாளாகவும் அனைத்திலும் உஷாராகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் நல்லதொரு சாதகமான தன்மைகள் வெளிப்படுகின்ற தினமாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் உள்ள தினமாகவும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாகவும் புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, இழுபறியாக முடியாமல் இருந்து வந்த சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு நல்ல விதமான தீர்வு எட்டப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ராசிநாதன் இன்றைய தினம் மாலை வேளைக்கு பிறகு நான்காம் இடமான அந்த கேந்திர பாவகத்திற்குள் நுழைகிறார். துலாம் வீட்டிற்குள் சந்திரன் செல்வது, ராசிநாதன் செல்வது திக்பல அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற சூழல் அப்படிங்கிறதால அனைத்திலும் உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் சிறப்படைவதாக இந்த நாள் இருக்கிறது. குருவின் பார்வையை வாங்கப் போகின்ற ராசிநாதனுடைய அமைப்பின் காரணமாக வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான போக்குகள் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். திட்டமிட்ட பணிகள் முழுமையாக நல்ல விதமாக நடைபெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கடகராசியைச் சேர்ந்த கணவன் மனைவிக்கிடையே பிரியமும் நெருக்கமும் அந்யோன்யமும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற நாளாகவும் தொழில் பங்குதாரர்கள், நெருங்கிய நண்பர்கள் மூலமாக நிறைய சாதகமான தன்மைகள் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. முதல் திருமணம் முடிந்து பிரச்சனையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்வதற்கான கிரக சூழல்கள் நல்லதொரு வலிமையான தன்மையில் இருக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் நல்ல விதமாக உறுதியாகின்ற நாளாகவும் நீங்கள் நினைத்த இடத்துல இடமாறுதல் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. வியாபாரத்துறையில் இருக்கின்ற கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதில் இருக்கின்ற போட்டிகளை நல்ல விதமாக சமாளித்து வெற்றி காண்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. உங்களை விட சமுதாயத்தில் நல்லதொரு உயர்நிலையில் இருக்கின்ற நண்பர்களுடைய சந்திப்பும் கிடைக்க இருக்கிறது. ஆன்மீக எண்ணங்களும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் வழக்கத்தை விட அதிகமாக உள்ள நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான சூழல் உள்ள நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல எதிர்பார்த்த முடிவு கிடைக்கப்பெறுகின்ற தினமாகவும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரியமும் சந்தோஷமும் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, நல்லதொரு சாதகமான சூழலில் கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறது. வலுவான தன்மையில் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற தன்மையில் செவ்வாய் நல்லதொரு வலுத்த சூழலில் சந்திரனுக்கு கேந்திர அமைப்பில் இன்றைய தினம் அமர இருக்கிறார் அப்படிங்கிற கூடுதல் ஒரு விசேஷமான நாளாக இந்த நாள் இருக்கும். இளைஞர்களுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் ஆர்வத்தோடு இருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்த்து அதில் ஒரு நல்லதொரு வாய்ப்புகளும் பெயரும் புகழும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த நாட்டமில்லாத சூழல்கள் நீங்கும். அதிலும் மருத்துவம் போன்ற உயர்கல்வி படிக்கின்றவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான போக்கு ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற துறைகளில் சுயதொழில் புரிகின்ற சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மருத்துவமனைகள், மெடிக்கல் ஷாப் இது போன்றதொரு மருத்துவம் சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கின்ற சிம்மராசியினர் நிறைய ஆதாயங்களை இன்றைய தினம் அடையப் போகிறீர்கள். உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி நல்லவிதமாக தனவரவு ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், நீண்ட நாட்களாக தீர்க்க இயலாமல் இருந்து வந்த சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு எட்டப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த ரகசியங்களை நல்லவிதமாக முழுமையாக புரிந்து கொண்டு செயல்பட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் அனுகூலத்தையும் பெறுகின்ற நாளாக இந்த நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய துரிதம், வெவ்வேகம், வேகம் போன்ற விஷயங்கள் சக ஊழியர்கள், மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஆரோக்கிய நலனுக்காக இரவில் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பது சிம்ம ராசியினருக்கு மிகவும் உகந்ததான சூழலை ஏற்படுத்தும். பெருமை நிறைந்த தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் விலகுகின்ற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு துரிதமான செயல்பாடால் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, நல்லதொரு சாதகமான சூழல், அதாவது கிரக விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக அனுகூலமான போக்கோடு இன்றைய தினம் சஞ்சாரம் உங்களுக்கு நிகழிருக்கின்றது. ஏற்கனவே சுக்கிரன் வலிமையோடு இருக்கிறார். கூடுதலாக இன்றைய தினம் சந்திரனும் தனபாவகத்திற்குள் நுழையிருக்கிறார். லாபாதிபதி சந்திரன் இரண்டாம் இடத்திற்குள் நுழைய போகிறார் அப்படிங்கிற தன்மை இன்றைய தினம் இருக்கிறதால பொருளாதார உயர்வுகளும் குடும்பத்தில் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்களும் உள்ள நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. பொதுவாக மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் தெளிவில்லாத அமைப்புகளும் நீங்கி சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் செயல்படுகின்ற நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். பொருளாதாரம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படக்கூடிய தன்மைகளும், புதிய தொழில்களை தொடங்குவது, இருக்கின்ற தொழில்களை அபிவிருத்தி செய்வது, பங்குதாரர்களை மேம்படுத்துவது தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அதிகரிக்கின்ற நாளாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. பொதுவாக வெளியூர், வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற வர்த்தக தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான சாதகமான சூழல் உள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்கும். குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழல்கள் உள்ள நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டு அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை இன்றைய தினம் நீங்கள் அடையப் போகிறீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த கணவன் மனைவிக்குள் கூடுமானவரை இன்றைய தினம் அனுசரித்து பொறுமையோடு நடந்து கொள்வது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் பற்றிய கருத்துக்கள் பேசுவதை தவிர்ப்பதும், உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்துவதும் சிறப்பான சூழலாக இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும் சிந்தனைகளும், அது சார்ந்த பெரியோர்களினுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கப்பெறுகின்ற நாளாக, மகிழ்ச்சியும் மகத்துவமும் நிறைந்த தினமாக கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் விலகுகின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது சிறப்பான சூழலாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து பேதங்கள் ஏற்பட்டு பின்பு நீங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்குங்கிறதால விட்டு கொடுத்து அனுசரித்து போவது சிறப்பான தன்மைகளாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள், நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் சிறு சிறு மனவருத்தங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதால துலாம் ராசி என்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு நிலையிலும் நெருங்கிய நண்பர்கள், சொந்தக்காரர்கள் என்ற முறையில் ஜாமீன் கையெழுத்திடுவதையோ பண உதவிகள் செய்வதையோ கூடுமானவரை துலாம் ராசியினர் தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் இரவு நீண்ட நேரம் கண்விழிப்பது மற்றும் உடலுக்கு ஒவ்வாத சில உணவு முறைகளை ஏற்றுக்கொள்வது இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதும், வெளி இடங்களில் உணவு அருந்துவதை தவிர்ப்பது ஆரோக்கிய நலனுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இன்றைய தினம் இருக்கும். கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்கள் இன்றைய தினம் நிச்சயமாக அடையிருக்கின்றீர்கள். உத்தியோகத்துறையில் நீண்ட நாட்களாக பணியாற்றி வரக்கூடிய
இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பணி நிரந்தரமும் ஊதிய உயர்வு போன்ற சாதகமான அனுகூலமான நன்மையான விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய இரகசியமான செயல்பாடுகளால் உங்களுடைய முதலாளி உங்கள் மீது மிகப்பெரிய அளவில் மதிப்பு கொள்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு உங்களிடம் பணியாற்றுகின்ற வேலையாட்களால் நல்லதொரு அனுகூலமான போக்கு ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அவரவர்கள் மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். எல்லா நிலைகளிலையுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து காரியங்களிலும் நல்லதொரு அனுகூலமான போக்கு ஏற்படக்கூடிய நாளாகவே துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. மற்றவர்களால் உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படும், மற்றவர்களுக்கு உதவி நீங்கள் மனம் மகிழக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. எந்த நிலையிலும் ஆரோக்கிய நலனுக்காக ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாகவும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் நல்லதொரு வலிமையான சூழலில் இன்றைய தினம் 12 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 11 பாவகத்தில் இருப்பதும் சிறப்பு தான் என்றாலும் கேதுவோடு இருக்கிறபடியால் சிறு தோஷத்தை அடைவதால் அவர் 12 இடத்திற்கு பெயர்ச்சியாகி குருவின் பார்வையை வாங்குவார் அப்படிங்கிறதால வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் செய்கின்ற விருச்சிக ராசி என்பர்கள் மிக கணிசமான அனுகூலமான நன்மைகளை பெறப்போகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் அணுகுமுறைகளில் சில மாற்றங்களை நீங்கள் மேற்கொள்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்கள் உடன் பிறந்த மூத்த இளைய சகோதர சகோதரிகளால் நல்லதொரு லாபத்தையும் மன மகிழ்வையும் பெறுகின்ற நாளாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். கூட்டு தொழில் முயற்சி சிறப்படுகின்ற தினமாகவும், பங்குதாரர்கள் நல்லதொரு அனுகூலமாக நடக்கின்ற தினமாகவும் விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய தன்மைகளும் உண்டு. பணிபுரிகின்ற இடங்களில் நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்ட அனைத்து விதமான காரியங்களிலும் மிகச் சரியானதொரு வெற்றியும் தடையில்லாத சூழலும் ஏற்படுகின்ற மகிழ்வு உள்ள நாளாக இந்த நாள் அமையும். வரவுகளின் மூலம் சேமிப்புகள் மேம்படும். இன்றைய தினம் பொருளாதார நிலைமை நல்லவிதமாக இருக்கிறதால சேமிப்புகள் தொடர்பான எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய அனைத்து விதமான ரசனை தன்மையிலும் புதுமையும் மாற்றமும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் வந்து விருச்சிகராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது. ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்த காரிய அனுகூலம் நிறைய இருக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுகின்ற நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும், அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் வெளிப்படுகின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு புதுமையான எண்ணங்கள் தோன்றுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவ முதிர்ச்சியும் அறிவும் வெளிப்படுகின்ற நாளாக அனைவராலும் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். சிறப்பு வாய்ந்த ராசிநாதன் ராசியை தொடர்பு கொள்கின்ற சூழல் மிகச் சிக்கலான தீர்க்க இயலாத கடினமான பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு எட்டப்படுகின்ற நாளாகவும், தொடர்ந்து குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்களும் சாதகமில்லாத தன்மைகளும் நீங்கி சுபகாரிய உறுதி வார்த்தை சொல்லப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே திருமண நிகழ்வுகளில் மிகச் சாதகமான சூழல் இன்றைய தினம் ஏற்பட போகிறது. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தேவைகளையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்படுவார்கள். அவர்களின் மூலமாக நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற நாளாகவும், எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உள்ள தினமாகவும் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. எந்த நிலையிலும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து புரிந்து இன்றைய தினம் நிறைவேற்றப் போகிறீர்கள். தாய் மாமன் அத்தை வகை உறவுகளாலும் நல்லதொரு ஆதாயத்தை நீங்கள் அடைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக பெரியோர்களினுடைய சந்திப்பு, ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக வங்கிப்பணி, ஆசிரிய பணி, நிதி நிறுவனங்கள் போன்ற அமைப்புகளில் பணியாற்றி வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு சாதகமான அனுகூலமான போக்கு உள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்கும்.
புதிதாக வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற தனுசு ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த அமைப்பில் நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்றல் திறனில் வழக்கத்தை விட உற்சாகமும் மேம்பாடும் அடையக்கூடிய தினமாக, மனப்பக்குவமும் மகிழ்ச்சியும் கொள்கின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் உள்ள தினமாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றமான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, மனதளவில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கரை புரண்டோடுகின்ற நாளாக மகரத்திற்கு இந்த நாள் அமைகிறது. வலுவான ஒரு கிரக சூழல்கள், தொடர்ச்சியான முறையில் யோகம் புரிகின்ற கிரகங்களின் சஞ்சாரம் நல்ல விதமாக இருக்கிறது. குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்களும் பொருளாதார தொந்தரவுகளும் முழுமையாக நீங்குகின்ற நல்லதொரு காரிய வெற்றியும் காரிய அனுகூலமும் உள்ள நாளாக மகரத்திற்கு இந்த நாள் அமையும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக ஓங்குகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கைவரப்பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தொழில் பங்குதாரர்களோடு நல்லதொரு மகிழ்ச்சியான சூழல்களும் மற்றும் நண்பர்கள் மனைவி வகை உறவுகளாலும் நிறைய அனுகூலத்தை பெறுகின்ற நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் ஆரோக்கிய குறைபாடுகளால் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் தொந்தரவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற தன்மைகளில் உங்களுடைய நோய் உபாதைகள் நீங்குவதற்கான சரியான மருத்துவர் அடையாளம் காட்டப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கின்ற மகர ராசி அன்பர்களுக்கு மிக அனுகூலமான சாதகமான உயர்வான சூழல்கள் உள்ள நாளாகவும் இந்த நாள் அமையும். நீண்ட நாட்களாகவே தடைப்பட்ட பணிகளை சிறப்பாக நல்ல விதமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. பொறுப்பும் பணிவும் நிதானமும் உள்ள சிறப்பு வாய்ந்த நாளாக மகரத்தினருக்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் நல்லதொரு அனுகூலமான சூழல்கள் உள்ள தினமாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவுகள் எதிர்பார்த்த வண்ணம் கிடைக்கப் பெறுகின்ற நாளாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகமான சூழல் உள்ள தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, கூடுமானவரை உங்களுடைய ராசியின் யோகம் புரிகின்ற கிரகங்கள் வலுவான சூழலில் சஞ்சாரம் செய்தாலும், 6 சந்திரன் இன்றைய தினம் 9 இடத்தில் பிரவேசிக்கின்றார் அப்படிங்கிற அமைப்பில், அரசு மற்றும் தனியார் துறையில் பணியாற்றி வருகின்ற ஊழியர்கள் அனைவருமே உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும், அதிலும் குறிப்பாக சதயம் நட்சத்திர அன்பர்கள் அதிக கவனத்தோடு இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் நண்பர்கள் உறவினர்கள் என நினைத்து கொண்டு விளையாட்டான பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக அதுவே வினையாகி போகின்ற சில சூழல்கள் எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறதால உங்களுடைய பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எந்த நிலையிலும் மற்றவர்களினுடைய உதவியை எதிர்பார்க்காமல் உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக அமையும். எதிலும் பதட்டமின்றி செயல்படுங்கள். உற்சாகம் என்றும் உங்களுக்குள் கரைபுரண்டோடுகின்ற சம்பவங்களும் இன்றைய தினம் இருக்கிறது. சிறு சிறு அவப்பெயர்கள் உங்கள் மீது ஏற்பட்டு நீங்கும் அப்படிங்கிறதால உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் கவனத்தோடு இருப்பது நல்லது. வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த பிரயாண வாய்ப்புகள் சாதகமாக அமைகின்ற நாளாகவும், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் புரிகின்ற கும்பராசி என்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான அனுகூலமான சூழல் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற உங்களுடைய சகோதர சகோதரி வகை உறவுகளோடு அனுகூலமான போக்குகளும், திருமண வயதில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் முதலீடு சார்ந்த செயல்பாடுகளை தவிர்க்கவும், அதாவது பண முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். கல்வி தொடர்பான பணிகளில் இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையுங்கிறதால முக்கியமான முடிவுகள் எதையும் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மாற்றம் நிறைந்த நாளாக கும்பத்திற்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் அனுகூலமான தன்மைகள் உள்ள தினமாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு பேச்சுக்களில் கவனம் தேவைப்படக்கூடிய தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.
மீன ராசி அன்பர்களே, நல்லதொரு உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் செயல்பட்டு நிறைய காரிய அனுகூலங்களையும் வெற்றிகளையும் பெறுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பான பிரயாணங்களால் நிறைய ஆதாயத்தை நீங்கள் இன்றைய தினம் அடையிருக்கிறீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக மீனராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் இருக்கும். புதிதான ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக விரய பாவகம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்தில் சனி, சூரியன், புதன் போன்ற அமைப்புகள் இருக்கிறதால தாய்மாமன் மற்றும் தகப்பன் வகை உறவுகளால் செலவுகளும் தொந்தரவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதால கவனத்தோடு இருப்பது சிறப்பான தன்மையாக இருக்கும். அறக்காரியங்கள் தர்மகாரியங்களில் மனம் ஈடுபடக்கூடிய நாளாகவும் ஆன்மீக சிந்தனைகளும் எண்ணங்களும் மேம்படக்கூடிய தினமாகவும் மீனத்துக்கு இந்த நாள் அமைகிறது. தொழில்துறை அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் ஏற்கனவே இருந்து வந்த நிதானமான வியாபார சூழல்கள் மாறி நல்லவிதமாக சுறுசுறுப்போடு வியாபார அபிவிருத்தி அடைவதற்கான சூழல்கள் உள்ள தினமாகவும் மீனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருகின்ற நாளாகவும் அவர்களால் நல்லதொரு முழுமையான மன மகிழ்வையும் நிறைவையும் பெறுகின்ற தினமாகவும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. மனதளவில் புதிய தன்னம்பிக்கையும் மாறுபட்ட எண்ணங்களும் தோன்றுகின்ற நாளாக ஆன்மீக சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களும் வழக்கத்தை விட அதிகரிக்கின்ற சிறப்பு வாய்ந்த தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு ஈடுபாடும் அரசு துறையில் பணியாற்றுகின்றவர்கள் அரசியல்வாதிகள் போன்ற அனைவருக்குமே மீனராசியைச் சேர்ந்தவர்களுக்கு கணிசமான அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை பிறக்கின்ற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகமான சூழல் உள்ள நாளாகவும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் மேம்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.